வணக்கம். வணக்கம் சார். வீரப்பன் செஞ்ச கொலைகள்லேயே மிக மோசமான கொடூரமான கொலைனா அது வந்து டிஎஃப்ஓ சீனிவாசனுடைய கொலை தான். இந்த டிஎஃப்ஓ சீனிவாஸ் கோபிநத்தம் பகுதிகளில் ஒரு தெய்வத்துக்கு நிகராக இன்னைக்கு வரைக்கும் போற்றப்படுகிறார். அவர் கட்டின கோவிலில் அவர் ஃபோட்டோவுக்கெல்லாம் பூஜையெல்லாம் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு நபரை வீரப்பன் மிக கொடூரமாக கொலை செய்வதற்கு என்ன காரணம், ஏன் வீரப்பன் அவரை கொலை செஞ்சார்? வனத்திற்குள் வாழ்வை தொடங்கிய பெருமதிப்புக்குரிய பெரியவர் அவர்கள் வனம் சார்ந்த தொழிலை மையமாக கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். அந்த காலகட்டத்தில் ஒரு சில யானைகள் அடித்திருக்கலாம். அந்த நேரத்தில்தான் தனது உடன் பங்காளிகளான தங்கவேலு மாதேன் என்கிற இருவரை தொழில் போட்டியால் கொலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. அப்படி தேடப்படுகிற ஒரு குற்றவாளியாக இருந்த பெருமதிப்பிற்குரியவர் அவர்கள் யானை தந்தத்தை விற்பதற்காக பெங்களூருவுக்கு பவானி ராஜாமணி மூலமாக அழைத்து செல்லப்படுகிறார். பெங்களூருவில் இருக்கிற அந்த அன்னபூரணா உணவகம் நான் இங்கே போயிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒன்று என்னென்னா, பூனாச்சி பகுதிகளில் பெருமதிப்பிற்குரியவர்கள் அவர்களோடு எமது படையணி அந்த பகுதிக்கு ஒரு சின்ன வேலை திட்டத்துக்காக அப்படி வந்துக்கிட்டு இருந்தோம். அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த பெங்களூர் கைது செய்யப்பட்டது எப்படி என்கிற விடயத்தை பகிர்ந்துக்கிட்டு வந்தாங்க. அப்படி வரும்பொழுது தான் இந்த சீனிவாசனை வந்து கொலை செய்வதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு பெரிய பட்டியலையே என்னிடம் மட்டும் இல்லை எல்லோரிடமும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பெங்களூரு அன்னபூரணா ஹோட்டலில் அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது காவல்துறை அவரை சுற்றி வளைத்து கைது செய்யப்படுது. அதுக்கு பின்னணியில் இருந்தவர் இந்த ராஜாமணி தான். அவர் தான் காட்டி கொடுத்து கைது செய்யப்படுகிறார். அப்படியான ஒரு சூழலில் அங்கே 1986 பெங்களூர் உள்ள சார்க்கு மாநாடு நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் காவல்துறை அதிகாரிகள் இவரை பாதுகாப்பதற்கு பதிலாக சார்க்கு மாநாடு வருகிற தலைவர்களுக்கு பாதுகாப்புக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதற்கு பிறகு, இது வனத்துறை சம்பந்தப்பட்ட வழக்கு என்பதற்காக அந்த மாவட்ட வனத்துறை அதிகாரியாக அப்பொழுது இருந்த சீனிவாசனிடம் பெருமதிப்பிற்குரியவரை ஒப்படைக்கிறார்கள். சீனிவாசன் அவர்கள் அவரை ஒரு ஜீப்பிலே ஏற்றிக்கொண்டு சாம்ராஜ்நகர் மாவட்டம் பூதிப்படுகா என்கிற ஒரு வனத்துறை பங்களாவிலே அடைத்து வைத்து சித்திரவதைக்குள்ளாக்கப்படுகிறார். எப்படியாவது இந்த வீரப்பனை நாளை காலையில் முடிச்சிடணும், இந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்த பிறகு இவனை உயிரோடு வச்சுக்கக்கூடாது அப்படின்னு டிஎஃப்ஓ சீனிவாசன் வந்து பேசுவதை கூடவே இருந்த வன சக ஊழியர் ஒருவர் வந்து வீரப்பனாரிடம் வந்து சொல்லிவிடுகிறார். ஆக நாம் தப்பித்தல் தவிர வேறு வழி இல்லை என்று முடிவெடுத்த பெருமதிப்பிற்குரியவர் அவர்கள் பூதிப்படுகா அந்த வனத்துறை பங்களாவிலிருந்து தப்பித்து செல்கிறார். குண்டல்பேட்டையிலே தனது சக தோழர்களை அல்லது நண்பர்களை விட்டுவிட்டு வந்த பெருமதிப்பிற்குரியவர் அவர்கள் மீண்டும் அந்த குண்டல்பேட்டை வனத்திற்கு, அது அடர்ந்த வனப்பகுதி, யானைகள் நிறைந்த காடு, அந்த காட்டிற்குள் மீண்டும் அங்கே சென்று விடுகிறார்கள். இப்படி தொடங்கிய முதல் வன்மம், முதல் அந்த ரெண்டு கொலை, ஒரு சில யானைகள் கொல்லப்பட்ட வழக்கை நீதிமன்றத்தில் ஆசிரப்படுத்தி சிறைக்கு போயிருந்தால் பெருமதிப்பிற்குரியவர் அவர்கள் இன்றைக்கு தமிழ் தேசியத்தினுடைய அடையாளமாக விளங்கியிருக்க மாட்டார்கள். அதற்கு நான் சீனிவாசனுக்குத்தான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு பிறகு அவர் வனத்திற்குள்ளேயே ஐக்கியமானதற்கு பிறகு தனது தாயாருக்கு உடல்நலம் சரியில்லை. தனது தாயாருக்கு உடல்நலம் சரியில்லை என்றபோது தன் தாயாரை பார்ப்பதற்காக செங்கப்பாடி கிராமத்திற்கு அவர் வரவேண்டிய சூழல் இருந்தது. அந்த காலகட்டத்தில் அங்கே தேர்தல் நடைபெறுகிறது. கர்நாடக அரசினுடைய தேர்தல் நடைபெறுகிற காலத்தில் காங்கிரஸிற்கும் ஜனதாதளத்திற்கும் கடுமையான போட்டி. அந்த கடுமையான போட்டியிலே காங்கிரஸை பெருமதிப்பிற்குரியார் வீரப்பனார் அவர்கள் காங்கிரஸை ஆதரிக்கிறார்கள். எதிர்த்து போட்டியிட்ட மோகண்ணா என்கிறவர் சனதாதளத்தை சார்ந்தவர். அவர் என்ன செய்கிறார் என்றால் தோல்வியுறுகிறார். அப்பொழுது பெருமதிப்பிற்குரியவர்கள் என்ன செய்வாங்கன்னா, சாதிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீர்த்து வைத்து விடுவார்கள். கோயில் பிரச்சனை, நிலப்பிரச்சனை, அண்ணந்தம்பி பிரச்சனை, பெண்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு மாபெரும் மனிதராக அந்த பகுதியிலே வளம் வந்த காரணத்தால் அவர் இட்ட கட்டளைக்கு மக்கள் வாக்களித்து காங்கிரஸை வெற்றி பெற செய்தார்கள். அந்த கோபத்தில் ஜனதாதளத்தை சேர்ந்த அந்த மோகண்ணா என்பவர் டிஎஃப்ஓ சீனிவாசனை அழைத்து, வீரப்பன் மீது கொலை வழக்குகள் இருக்கு, அவனை ஏன் இன்னும் முடிக்காமல் வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னதற்கு பிறகு டிஎஃப்ஓ சீனிவாசன் என்பவர் ஒரு சைவ பிரியர். அவர் என்ன செய்கிறார்னா, கன்னடத்து வெறியர். தமிழர்கள் என்றால் அவருக்கு நிச்சயமாக பிடிக்காது. அப்படியான ஒரு சூழலில்தான் இந்த மோகன் என்பவர் துப்பாக்கிகளை கொடுத்து இவருக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்த வீரப்பனாருடைய ஊரிலேயே செயல்பட்டு கொண்டிருந்த பங்காளிகள் ஆறு பேரிடம் துப்பாக்கிகளை கொடுத்து வீரப்பனை காலி செய்வதற்கு திட்டம் திட்டுகிறார்.
அதற்கு பிறகு அந்த ஆறு பங்காளிகளையும் பெரும் மதிப்பிற்குரியவர் அவர்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள். ஆக பங்காளிகளிடம் துப்பாக்கிகளை கொடுத்து தன்னை சுடுவதற்கு கட்டளையிட்ட டிஎஃப்ஓ சீனிவாசன் மீது அங்கே ஒரு வன்மமும் கடுமையாக ஏற்படுகிறது. அதை தாண்டி பங்காளிகள் மாமன் வகையராக்கள், மச்சின வகையராக்கள் எல்லோரையும் வீரப்பனுக்கு எதிராக இந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் என்ன செய்கிறார் என்றால், காக்கி உடையணிந்து வந்து காவல் பணி செய்ய வந்த அந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் அந்த வேலையை விட்டுவிட்டு கோயில் கட்டுகிறேன், குளம் கட்டுறேன், உங்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி மக்களை தன் வயப்படுத்துகிறார். அப்படி வயப்படுத்திய பல சம்பவங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த ஊரில் மையப்பகுதியில் மாரியம்மன் திருக்கோயில், நூற்றுக்கணக்கான ஆடுகளும் கோழிகளும் பலியிடப்பட்டு அங்கே திருவிழா நடைபெறும். அந்த ஆடுகளையும் கோழிகளையும் வெட்டவிடாமல் தடுத்து அந்த கோயிலுக்கு மிகப்பெரிய இடையூறாக இருந்து அந்த மாரியம்மன் சிலையை தூக்கி கொண்டே காவிரி ஆற்றில் போட சொல்லி உத்தரவிட்ட நபர் இந்த சீனிவாசன். அந்த சிலையை கொண்டு போனவர்கள் ஆற்றுக்குள் போடாமல் ஒரு செடி மரசலிலே ஒரு பாறை மீது வைத்து விட்டு வந்து விடுகிறார்கள். அங்கேயும் ஒரு வன்மம் ஏற்படுகிறது. தாம் வணங்கிய இல்லை தெய்வத்தை இவன் காவிரி ஆற்றில் தூக்கி போட சொல்கிறான் அப்படிங்கிற ஒரு பெரிய வன்மம் அங்கே வந்துடுது. அதற்கு பிறகு தான் கட்டிய திருக்கோயில் பெருமாள் கோயில் தனது சொந்த தோட்டத்திலேயே தன் சொந்த இடத்திலேயே தன் சொந்த செலவிலேயே கட்டப்பட்ட பெருமாள் கோயில், அந்த கோயிலுக்கு நான் போயிருக்கிறேன். மிகப்பெரிய ஒரு இரும்பு உண்டியல், அதை யாராலையுமே உடைக்க முடியாது, அவ்வளோ ஒரு கடினமான ஒரு உண்டியலில் அவர் சேர்த்து வைத்திருந்த பொன் நகைகள், தங்க நகைகள், வெள்ளி நகைகள், பணங்கள், காசுகள் எல்லாத்தையும் இந்த சீனிவாசன் தான் அந்த உண்டியில் போட்டு அடித்து நொறுக்கி அதில் உள்ள பொருளெல்லாம் எடுத்து கொண்டேன். இப்போ காக்கி உடையிலிருந்து காவி உடைக்கு மாறி அந்த கோயிலை கட்டுவதற்கு, மக்களை தன் வயப்படுத்துவதற்கு ஒரு திட்டம் தீட்டி அந்த கோயிலை கட்டுகிறார். அந்த பகுதியில் ஆட்டுப்பட்டி மாட்டுப்பட்டி என்று மக்கள் வந்து கூலிக்கு ஆடுகளையும் மாடுகளையும் மேய்ப்பவர்களிடம் போய் ஆடுகளை தூக்கி கொண்டு வந்து விடுவது, மாடுகளை ஏலம் போட்டு விற்பது, ஆடுகளை ஏலம் போட்டு விற்பது, அந்த காசுகளை வைத்து இந்த கோயில் கட்டுவதற்கு தீர்மானிக்கிறார். மக்களை தன் வயப்படுத்துவதற்காக ஒரு காவல்துறை அதிகாரி வீரப்பனிடமிருந்து மக்களை பிரித்தாளுகிற சூழ்ச்சி அங்கு செய்கிற போது மதிப்பிற்குரியவர் அவர்களுக்கு மிகுந்த கோபம் வருகிறது. தன்னுடைய மாமனையும் மச்சானையும் உற்றார் உறவினர்களையும் தனக்கு எதிராக இவன் திசை திருப்புகிறான், இவனை நீ சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய வன்மம் ஏற்படுது. அது மட்டும் இல்லை, தான் வளர்த்த நாய்கள், மொத்தம் 12 நாய்கள், 12 நாய்கள் தான் ஓவியமாக வளர்த்த நாய்கள் கட்டிலில் தான் படுக்க வச்சிருக்கிறார், போர் ஓட்டு போத்துவானான். அப்படி ஓவியமாக வளர்க்கப்பட்ட நாய்கள், சின்ன குட்டி வீதா, கிச்சா, சின்ன காளை, கரட்டுப்பையா, புள்ளத்தாச்சி, சங்கினி, சேனா, மொத்தம் ஒரு 12 நாய்களை வளர்த்து ஓவியமாக வளர்த்த நாய்களுக்கு இட்லியில் விச வச்சு கொள்ளுவதற்கு என்ன காரணம், நாய்கள் என்ன தவறு செஞ்சது, பிடிக்கணும்னா வீரப்பனார் அவர்களை பிடிக்க வேண்டியதானே, நாயை கொள்ளுவதற்கு இவருக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன அருகதை இருக்குது. ஆக 12 நாய்களையும் கொன்ற கொலைகாரனாக சீனிவாசன் மாறுவது பெருமதிப்பிற்குரிய வீரப்பனார் அவர்களுக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, தன்னுடைய அண்ணனாக இருக்கிற மாதையன், தம்பியாக இருந்த அர்ஜுனன் அவர்கள் மீது பொய் வழக்காக ஒரு கன்னடத்துக்காரர், தமிழராக அன்னைக்கு சத்தியமங்கலம் பகுதியிலே ரேஞ்சராக இருந்த சிதம்பரம் என்பவரிடம் அவர்கள் ரெண்டு பேரையும் ஒப்படைக்கிற போது யானை தந்தத்தையும் சந்தனக்கட்டையும் கொடுத்து இவர்கள் மீது யானை தந்தத்தையும் சந்தனக்கட்டையும் கடத்தியதாக ஒரு வழக்கு போட்டு இவர்களை உள்ளே தள்ளுங்கள் என்று தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு வழக்கு தொடுத்து அவர்களை சிறையிலே அடைக்கிற பெரிய பங்களிப்பை இந்த சீனிவாசன் தான் செய்கிறார். அங்கே ஒரு பெரிய வன்மம் ஏற்படுகிறது. அதற்கு பிறகு அந்த வழக்கு முடிந்து மாதையனும் அர்ஜுனனும் வெளியே வந்தது தெரியவில்லை வீரப்பனார் அவர்களுக்கு. ஒரு வார இடைவெளியில் சிதம்பரம் அவர்களை அவர் கொலை செய்ய வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது. அந்த கொலை வழக்கில் சம்பந்தமே இல்லாமல் தனது வீட்டிலே வந்து ஓய்வெடுத்து கொண்டிருந்த பெருமதிப்பிற்குரிய அண்ணன் மாதையன் அவர்களையும் அர்ஜுனன் அவர்கள் மீதும் அந்த சிதம்பரம் ரேஞ்சர் படுகொலை சம்பவத்தை இணைத்து வழக்காக தொடுப்பதிலே மும்முரமாக இருந்தவர் இந்த டிஎஃப்ஓ சீனிவாசன். அந்த வழக்கிலே தான் இன்றைக்கு வரை பெருமதிப்பிற்குரிய பெரியவர் அண்ணன் மாதையன் அவர்கள் கோவை மத்திய சிறையிலே தள்ளாடுகிற வயதிலும் தனது வாழ்வியல் பயணத்தை ஓட்டி கொண்டிருக்கிற ஒரு கேவலகரமான ஒரு சூழலை இந்த அரசுகள் உருவாக்கியிருக்கிறது. தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிற அரசு கூட அவரை விரைவில் விடுதலை செய்யும் என்ற பெருத்த நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம். ஆக வன்மங்கள் எப்படியெல்லாம் தொடங்கியது என்பது
இது மட்டுமல்ல, செங்கப்பாடியிலே இருக்கிற அல்லது கோபிநத்தம் பகுதியிலே சுற்றுவட்டார பகுதி மக்களே பொய் வழக்குகளை போட்டு நூற்றுக்கணக்கான பேரை கொண்டே 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் தன் வயப்படுத்தி தனக்கு தெரிந்த பங்களாக்களை அடைத்து வைத்து அவர்களை கொடுமைப்படுத்தி தனக்கு கட்டுப்பட்டவர்களை வழக்கு போட்டு சிறையில் தள்ளுவது, தனக்கு கட்டுப்படாதவர்களை சுட்டுக்கொள்வது என்று தொடர்கதையாக இந்த டிஎப்ஓ சீனிவாசன் செய்து கொண்டிருந்தார். ஆக அங்கேயும் மிகப்பெரிய வன்மம் அவருக்குள் ஏற்படுகிறது. டிஎப்ஓ சீனிவாசன் அவர்கள் பெருமதிப்பிற்குரிய வீரப்பனாரை எப்படியாவது பிடித்துவிட வேண்டும் அல்லது சுட்டுத்தள்ள வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு பல்வேறு வழிமுறைகளை அவர் கையில் எடுக்கிறார். காக்கி சட்டை கலட்டியதற்கு பிறகு காவி உடைகளை உடுத்தி கொண்டு வேஷம் போட்டுக்கொண்டு அந்த மக்களிடம் ஏமாற்றுகிற வேலையை செய்ய துடிக்கிறார். அதனுடைய ஒரு விடயம்தான், பெருமதிப்பிற்குரிய அண்ணன் வீரப்பனாருக்கு தங்கையாகவும் எம்போன்றவர்களுக்கு அக்காகவும் விளங்கக்கூடிய மாரியம்மாள் அக்காவை தனது சொந்த வயற்காடுகளில் மேட்டுக்காடுகளில் விளைவித்த சோளம் கம்பு போன்ற திணைப்பயிர்களுக்கு தன் கூடவே அழைத்து செல்கிற தங்கையை, தங்கை மாரியம்மாளை ஓவியமாக அழகாக ஊட்டி வளர்த்தவர் பெருமதிப்பிற்குரிய வீரப்பனார் அவர்கள். இவங்க சோளக்காட்டுக்கு குருவி விரட்ட போன இடத்துல தான் மலையூர் மம்பட்டியானை சந்தித்ததாக என்கிட்ட சொன்னாங்க. அந்த சம்பவங்கள் அந்த காலப்பகுதியில் தான் நடைபெற்றிருக்கிறது. ஆக ஓவியமாக வளர்த்த தன் தங்கை மாரியம்மாளை தன்னுடைய சொந்த அத்தமையனுக்கு கட்டணம் முடிவெடுத்து நாற்றாம்பாளையம், ஒகனைக்கலுக்கும் பக்கத்தில் நாற்றாம்பாளையம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் அட்டைப்பள்ளம் என்கிற இடத்துல தான் தன்னுடைய தங்கச்சியை திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க. தன்னுடைய சொந்த அத்தமகன், அவர் பேர் அர்ச்சுனன், 2 பசங்க 1 பொண்ணு, நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அக்கா மாரியம்மாளை இந்த டிஎப்ஓ சீனிவாசன் அவர்கள் வீரப்பனை பிடிப்பதற்காக எப்படியாவது தங்கையை பார்க்க வருவான், அப்பொழுது அவனை சுட்டு கொன்று விடலாம் என்று முடிவெடுத்து அக்கா மாரியம்மாள் அவர்களை செங்கப்பாடிக்கு அழைத்து வந்து சொல்லனா துயரங்களையும் கொடுமைகளையும் இந்த டிஎப்ஓ சீனிவாசன் அக்காவிற்கு தருகிறார். ஒரு கட்டத்தில் இது பயங்கரமாக அக்கா கஷ்டப்படுகிற போது என்ன செஞ்சுருக்கிறாருன்னா, அங்கே ஒரு மருந்து கடை மெடிக்கல் வச்சு மக்களுக்கு சேவை செய்யுங்கிற ஒரு போர்வையில் ஒரு மருந்து கடை வச்சு அதில் வர்ற வருமானத்தை வச்சு அதுக்கு சம்பளம் கொடுத்து அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறார். ஒரு கட்டத்தில் அக்காவே என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இவனை கொண்டுட்டால் தேவலை, நம்மளே கொன்றலாம், நம்மளுக்கு இவ்வளவு சித்திரவதை கொடுக்குறானே அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அண்ணன் வீரப்பனார் அவர்கள்ட்ட ஒரு துப்பாக்கி கேட்டு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க. போய் சொன்ன ஒரு சின்ன பையன் சொல்கிறார், அது யாரும் தெரியல, அந்த பையன்ட்ட சொல்லியிருக்கிறார், இல்லை இல்லை நீ போய் சொல்லு மாரியம்மாள்கிட்ட, நானே அவனை சுட்டுப்புடுறேன், அது சின்ன பிள்ளையில் வச்சுக்கிட்டு இருக்கு, அது சுட்டுப்புட்டு நாளைக்கு நம்மளோட காட்டுக்குள்ளே வந்தால் பசங்க எல்லாம் அனாதையாக போயிடும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அதை வந்து அக்காக்கிட்ட தகவல் சொன்னதுக்கு பிறகு மாரியம்மாள் அக்கா கொஞ்சம் பொறுமையாகவே போயிட்டுருக்கிற ஒரு சூழலில் தான் அவருடைய வீட்டுக்காரர் என்ன செய்கிறாரு, தன்னை விட்டு பிரிந்து போயிட்டா, இனிமே அவள் வரமாட்டா, அவள் வந்து அங்கே ஒரு டிஎப்ஓ சீனிவாசன் கூடவே ஐக்கியமாயிட்டா அப்படின்னு முடிவெடுத்த அக்காவுடைய கணவர் திரு அர்ஜுனன் அவர்கள் இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறார். இன்னொரு திருமணம் பண்ணி அட்டப்பள்ளத்தில் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அக்கா அங்கே போகிறதே இல்லை, போகிறத தவிர்த்துட்டாங்க, போகவும் விடலை. அப்படியான ஒரு சூழலில் தான் அக்கா வந்து என்ன செய்கிறாங்கன்னா, சொல்லனா துயரங்களை கொடுத்த சீனிவாசன் மேலே ரொம்ப கோபத்தில் மருந்து குடிச்சிட்டு அங்கே மெடிக்கலுக்குள்ளே செத்து போயிடுறாங்க. அதற்கு பிறகு இந்த டிஎப்ஓ சீனிவாசன் சும்மா விடலை. அக்கா செத்ததுக்கு பிறகு அவருடைய கணவராக இருந்த அர்ஜுனனை கைது செஞ்சு அவன்தான் ஏதோ அக்காவை சாவடிச்சிட்டான்னு நினச்சிக்கிட்டு அர்ஜுனனை கூட்டிய கொண்டே வச்சு அடியதனம்னு அடித்து அவரை சுட்டு கொண்டுடுறாங்க. தன்னுடைய தங்கை மருந்தை குடித்து இறப்பதற்கு காரணமாக இருந்த சீனிவாசனை, தன்னுடைய தங்கை கணவரை கொன்ற சீனிவாசனை இனி கொலை செய்யாமல் விட்டால் மிகப்பெரிய பாதிப்பு நமக்கு தான் அப்படின்னு முடிவெடுத்து தான் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் வீரப்பனார் அவர்கள் அடர்ந்த வனப்பகுதிக்குள் ஹராக்கே ஹெல்லா என்கிற இடத்திற்கு தான் டிஎப்ஓ சீனிவாசனை, அண்ணன் டிபி பெருமாள், கீரியான் போன்ற சொந்த உறவினர்கள் மூலமாக அழைத்து செல்லப்படுகிறார். அந்த அடர்ந்த வனப்பகுதிக்குள் தான் டிஎப்ஓ சீனிவாசனை வர வைத்து சுட்டுக்கொள்கிறார். சுட்டதோடு மட்டும் அல்ல, வன்மம் நிறைய தன் வாழ்க்கையை மாற்றிய, தன் குடும்பத்தை சிதைத்த சீனிவாசனை சுட்டு கொன்றது மட்டுமல்லாமல் கழுத்தை அறுத்து அந்த தலையை நெருப்புளை போட்டு வாட்டி அதற்கு பிறகும் உடவில்லை, அந்த உடல் மீது 2 லிட்டர் பெட்ரோல் ஊற்றி தீ வச்சுவிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்படியான வதம் நிகழ்ச்சிகள் நடந்ததற்கு பிறகுதான் செங்கப்பாடியில் இருக்கிற எல்லை தெய்வமான மாரியம்மன் திருக்கோவிலுக்கு குடமுழுக்கு விழாவை அந்த ஊர் பெரியவர்கள் சேர்ந்து முன்னெடுக்கிற வேலைகளை செய்கிறார்கள். மாரியம்மன் சிலையை ஆற்றிலே தூக்கி போட்டோம் என்று நினைத்த டிஎப்ஓ சீனிவாசனுடைய ஏமாற்றம்
கல்லிலே வைத்த அந்த சிலையை எடுத்துக்கொண்டு வந்து தான் மீண்டும் மாரியம்மன் சிலையாக உருமாற்றம் செய்து அந்த கோயிலுக்கு மிக பிரமாண்ட அளவிலே ஊர் மக்கள் சார்பிலே பெரிய திருவிழா நடத்தப்படுகிறது. அந்த திருக்கோயிலுக்குள்ளேயே இன்று வரை டிஎஃப்ஓ சீனிவாசன் அவருடைய முழு உருவப்படத்தை வைத்து வணங்குகிற சூழல் வேதனையாக இருக்கிறது. எந்த மக்களுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ பெரியவர் அவர்கள், எந்த உறவுகளை வலுப்படுத்த வேண்டும் வளமையாக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவருக்கு எதிராக அவருடைய சொந்தக்காரர்களே சீனிவாசன் அவருடைய புகைப்படத்தை கோயிலுக்களை வைத்து கும்பிடுவது என்னவென்று தெரியவில்லை. ஆக இவ்வளவு வன்மங்களை செய்தது டிஎஃப்ஓ சீனிவாசன், அவரை வதம் செய்தது சரியா தவறா என்பதை நான் மக்கள் மன்றத்திலே வைக்க விரும்புகிறேன். நீங்கள்தான் முடிவு சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம்.